எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா, ஒரே நிமிஷம் தம்பியல சேதுமா மாப்பா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன், அமைதியா இருக்குடா. அண்ணா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கண்ணே, அதாவது விடுத. ஒரு நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் ரா. என் அன்பு தம்பி, இதை சொல்லக்கூடாது, நேத்து புல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே, சரி மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்ல, நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா, அதான் உண்மை மாமா, வாட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த நாலு ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆகுங்க தம்பி. இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க, ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா என்ன நம்பிக்கையிடா, ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பை எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெய்லர் பதிலா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி, இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு, அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மள சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு, இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. அப்படி சூரியன் பார்க்கும்போது மெய்சில் இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு மிகப்படம், மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ற சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா, ஒரே நிமிஷம் தம்பியல ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன், அமைதியா இருக்குடா. அண்ணா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கண்ணே, அதாவது விடுத. ஒரு நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் ரா. என் அன்பு தம்பி, இதைத்தான் சொல்லக்கூடாது, நேத்து புல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே, சரி மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்ல, நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா, அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெட்டு மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களோடையது, உங்களை நினைச்சுக்கிட்டு தான் நம்பிக்கையோடு இருக்கேன். கொஞ்ச தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேலே இருக்க கர்ப்பன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா, இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது, இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன், இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்கும் இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்னு லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டர் வச்சு அந்த கேமரா அப்படி லைட் வரப்பாங்களோ, அஸ்டன் தர்மாக்கு வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே, நினைச்சு கூட பார்க்கணும் தானே, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றி.
நன்றினே. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கர்ப்பிண படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தாலும் இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சாப்பில் அவருக்கு ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்பன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னோட பேசுல எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இல்லை மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படி அந்த உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தன்னடா மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்த நீ பேசுன ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா 20 21 வந்துருவேன்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான் நீ போகாமல் கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்க அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்க அண்ணன் சசிகுமாரனே உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்லும்போது இந்த கதை எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் இங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டைரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டைரக்டர் சார் அதே சொன்னேன் எப்படி கேட்கலான் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாங்க ஒருத்தர் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு. அதனால குத்துன நண்பனா இருந்த இதெல்லாம் மறந்துடுவேன்டா ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கடா நண்பனாக இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன ஆகுதுன்னு என்ன வண்டி கேட்பாரு எங்க அண்ணன் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா செய்தே போல நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல டேரக்டர் சார். அண்ணன் நான் மட்டும் எனக்கு மேலே குடும்பம் அப்படி மொத்தமா கேட்போம்னு இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்லாட்டா புரிய சொல்லிட்டு அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடி வரேன் அப்படின்றாரு. அப்ப எல்லாமே சே
அவர் அப்படி அண்ணன் கேட்போம் அப்படின்றாரு. அண்ணன் கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படாது அவருது அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணன் என்னாச்சுன்னே, இல்லைண்ணே அண்ணே ஓகேன்றியா டயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன் நானே, கண்டிப்பா பண்றேன், டேட் சார் எப்போ ஃப்ரீயாக போனாலும் கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு, சும்மா பார்மாக்கிட்ட கதை கேட்டார். அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல, டக்கு டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில ட்விட்டர்ல போட்டலாமாண்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்மளதான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவுக்கே வரல எங்க அண்ணன், அதுக்குள்ள எனக்கு எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறாங்க, இல்லைங்க டக்கு சூட்டோட சூட கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றிண்ண, இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னு அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என் இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும், அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்துக்கு நிறைய படங்களை நான் உங்க எங்க கனியனை பாடி லாங்குவேஜ் நான் அவ்வளவு பண்ணுவேன், அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கர்டன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனாவில நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன், எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி, இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறேன், அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்க. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே, என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி,
சினிமாவுக்கு மட்டும் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியும், என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் அண்ணன் சூப்பர்ண்ண அண்ணன் சூப்பர்ண்ண தம்பி. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது? வண்டி என்கிட்ட உள் வாங்கிச்சு போச்சே தம்பி. டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலாம் தாப்புல? டவுட்டாவே இருக்காதுங்கண்ணே, வெற்றி மாதிரி அண்ணனே. நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகன், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்கன்னா ஒரு பெரிய பரிமாணமா இருக்குமே. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி, நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போதைக்கு கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணன். சூப்பர்ண்ண, வாழ்த்துக்கு. என்ன இது என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன், பேசாம போய் டவுட்லேயே இருக்காதுங்க. சூப்பர்ன்னு சொன்னாப்புல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி, அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி, என்ன நான் ரெண்டு டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி, நீங்க தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னே. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் தான் கேட்பேங்க, அப்புறம் ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சு சீன் ஏற்படுக்கிறது. சாரிண்ணே அப்படின்றாப்புல தம்பி, இந்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இதைத்தான் அப்பே டவுட் பட்டேன். நீங்க கரெக்டா போயிருவீங்க இருந்தாப்புல தம்பி, இப்போ சொல்றேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டா போயிருந்த தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களா, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தேடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுக்கு நிப்பாங்க, அதை கேட்டு ஓடி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு எங்க அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போயிட்டே மோசமான படையாக தான் இருக்கும் நினைக்கிறேன், ஆனால் தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளிவிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்தாங்கிட்டு எவன் ஆள் இல்லை, அங்கே லைட் கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடி ஆடுவனே. அந்த பைபாஸ்ல எஸ்கேன்னு ஒரு டிராவல்ஸ் வருமனே, அந்த டிராவல்ஸ் வரும் வருங்க, வந்தோட டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படையில் ஏறிவேன் தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டி நேரம் போயிருச்சுனே அப்படின்னு சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்சளவுக்கும் தம்பிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பண்ணோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே. எங்கள் அண்ணன் வெற்றிமணி கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்கேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ். அந்த நாலு ஹோட்டலில் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல, கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டு கழிவுன்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்கள் கதை நயனாகவே இருங்கினேன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி. விநோத்து மூலமாக இன்னைக்கு பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கிறேன். இன்னும் மேப்பில் பார்க்காத கண்ட்ரில் நிறையா இருக்குது தம்பி. நாலு கட்சி வெளிநாடு போகிறாப்பில்லையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுற்றிட்டு தான் நினைக்கிறேன். இந்த விநோத்தை பற்றி சொல்லலையே வெற்றுமா அண்ணிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன், அண்ணன் இந்த நம்ம கொட்டுக்காண்ட படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு. மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்கள் நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத்து படம் ஒன்று இருக்குன்னு சொன்னி, தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடுறாங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்கம் அதை ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல, கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன். அதே மாதிரி உள்ளது ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கமுள்ள குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டைரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க, அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார். எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலே நீர் யாரும் ஃபோன் ஒரு அஸ்டண்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அங்கிட்ட அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்காங்கன்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க, கண்ணியில் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போல நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணன் அண்ணேன்டுவேன்,
இருறா இருறா இரு அப்பதான் பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அண்ணே அவங்க பேசுறது பேசட்டும்னே, கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணேன்டுவேன். சரா சரண்ணா கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்றா, அவங்க பேசட்டும்டா நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்டா வர்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன், அண்ணன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனே கனியனை உள்ள வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு. நன்றினே இப்போல்லனே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீனில் மட்டும் இல்லைன்னு வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே. நாங்கள் அன்பான ஒரு டாச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே, நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரவேஷ் செந்தில்குமார் சார், வடிவகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்கள் உங்களை கையெழுத்து கும்பிடணும், உங்கள் கூட சரி நடித்து எனக்கு பெருமையாக இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட்டிட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு, மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்ச கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க, வந்து நீங்கள் ஒரு அசால்ட்டாக பேசிட்டு போயிருவீங்க. அதாங்க உங்களுக்கு அனுபவமாக அது. இப்போனா நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன். எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா. நீங்கள் நடிக்க வந்து மட்டும் இல்லைம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு. நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணே, ஏன் நான் அந்த படத்தில் துரை அண்ணங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் நான் பாருங்க இப்போ கட்டு கதை நான் கதை நேனா நடிச்சதுக்கு ஆசைப்படுறேன். நான் கதை நேரம் வேண்டாம், நான் கதை நேனா பெட்டும் நமக்கு நம்ம கதை உறுதினு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில் போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோலேருந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரசில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார், முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி அப்போ நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப, ஏன்னா ஆனப்பட்ட தனுஷ் சாரே ஒரு இதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதான் தான் யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செந்தில்குமார் அண்ணன் 4 படம் பண்ணார், 2 எஸ்கே 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அஸ்டன் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கடைசி அஸ்டன் டேரக்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேறு, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை விடமாட்டாங்க, நம்ம வெற்றி என்ன மாயின்ட்டு அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டாக கண்ட்ரோல், நம்ம மீட்டர் எவ்வளோ நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ இருக்குது நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அதை விட்டு மீடியாமல் இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு எண்ணி தான் அவர்கிட்ட போயிட்டேன். அண்ணே நீங்களே எங்கள் வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணிப்போம், அவருங்களை இது பண்ணல, நானும் பிடிச்ச எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்ட்டா இன்னும் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பாக அவர் தெரியும், நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டார் அது. அதனால ஒரு 2-3 படத்துக்கு நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணன் என்னை செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாதுண்ணே எங்களாலேயே. நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு, எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணா அது உண்மை போயிருமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன் நல்லா வரும் கிளம்புனே நான் பாருக்கு பேசாம வந்திருப்பேனே, ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரி சாரி சாரிங்க, இல்லை இல்லை என்ன என்ன கோச்சுக்கிறாருங்க, படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம், நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். உங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அண்ணே தப்பான செய்யுங்க உங்களுக்கு திருத்தணும், என்னப்பா சார் நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மான்னு புரியல, கரெக்டாக சொல்றேன் இல்லைண்ணே, நீங்கள் இப்போ ஏமா குப்ப ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா, அப்படி தான் கூப்பிட்றேன். இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் அவன் சொல்லிட்டு, நான் 3 நாளே சொல்லிட்டேன் அதுக்கு அவர் ராதிகா சாத்துக்குமான்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில், இப்போ அவர் ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு, அவர் அதே ஃப்ளோவிலேயே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாரு. ஓகே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹீரோ, நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் 1 கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக் பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பக்கு 1 நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் மட்டும் ஓடியாந்து தருவேன், இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம 2 போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினே. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் வாழ்த்துக்கள், பிரியடா உங்களுக்கு சின்னத்தை பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும்,
பிரீடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க, நீங்க வந்தோடனே அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் கூட எங்க கூட பலமா சந்தோஷம். சாரி முக்கியமானதுங்க, இங்க விருது சிற சிறப்பு விருந்தா வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. நான் செந்தில் அண்ணே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தியேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க அம்பேத்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏடத்துலேருந்து பேசணும் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னே. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே, நான் கூட என்ன பார்த்தோன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர், சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலில் வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கிக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு, என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ டர். துரை அண்ணே, இல்லைண்ணே நான் பார்க்கட்டும், நீங்கள் செட்டில் இருந்துருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு அஸ்டன் டேட்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், உங்களோட நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்டர் விசு கேமராமேன் அண்ணே, அண்ணன்கிட்ட சொன்னேன் அண்ணே நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார், பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு, இல்லை நான் பேசவே மாட்டேன், அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளோ படங்களுக்கு, நீங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்குற மைக் காண்டி, இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆளுக்கு 2 கண்ணுண்டு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது, 2000 கண்ணு என்னவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்க தானே செய்யும், 1000 பேர்னா 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை இல்லை எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடி வந்துடுவேன். என அப்படி இருக்காது, செப்பலை போய் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக இருந்தால் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ எதாவது எழுதி வச்சிருக்காரு பேச போகிறாரு நினைக்கிறேன், நீங்கள் பேசியிருக்கேன்னே ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அஸ்டன் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி, கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோஸ்ல தானே எங்களுக்கு அந்த ஃபோட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. ஓகே தம்பிகளா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்ட வீட்டிலேருந்து இதே மாதிரி கட்டுவாங்க, என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ குமாரண்ணே. சாரி யாத்தே முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனையா குமாரண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான், 14 வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதையை நாங்கனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சு நினைப்பாங்க. அவர் என் ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு படம் சொல்லுவார், அண்ணன் பண்ணலாம நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அவருக்கான சம்பளம் வரும், இல்லை வேண்டாமனே அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்துட்டு நிறைய படம் நான் பண்ணவே இல்லை, நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர்கள் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லைண்ணே சொல்லிடுவேண்ணே. நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்ண்ணே, அதனால் ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்கு நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க, நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன், என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா அப்பா, இதை விட எனக்கு அதை கொடுப்பேன் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான், 100% எதுக்காக சொல்லவில்ல, யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு, எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து
இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யுவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்கள் பாருங்க. தேங்க்யூ பிரதர், அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு பேசினதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லியனில் இந்த கொட்டுக்காளி படம் அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரனுக்கிட்ட இருந்து, யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே, என்ன சொல்கிறது, அவள் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சீரி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரியனா அப்படியே சென்டர் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும்பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்கே மேடையில் அவரோட நிற்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்தில் இருக்காங்க. ரெண்டு பேர்ட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள், சேதன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே நட்டிருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கு போயிட்டு அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கே நட்டிருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறார் ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் இல்ல ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சங்கம், அதுல அவரும் தானே ஹீரோ? இல்லனே அவர் இல்லனே அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்றார். அவர் ரோல் யார்? போஸ் அனி கேளுங்க. போஸ் பாண்டே யார் நான் பண்ணுவா? நம்ம நானே பண்ணிறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்சன். பாத்தீங்களா, அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க, தம்பி விஜய் பண்ண, விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி, ஓகே. மாமா படம் வந்து சூது கவும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 பிடி தம்பி உடம்புக்கு போன ஒரு 10 பிடி சேர்த்து போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது, எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மறுக்க போய் நடக்கு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்க முடியாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டிவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு, போற போக்குல சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு, அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். என்ன சொல்லுவீங்க? கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் மேலே நிறைய பேர் பேரன்பு வச்சுருக்காங்க. தொழிலை சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க நல்லா இருப்பேன், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்களோன்னு நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. அம்மா நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் எண்ட் ஆஃப் தி மேட்ரு. அதனால் வாழ்த்துக்கள். தேங்க் யூ மாமா. எஸ்கேண்ணா, அட்வைஸ்லாம் சொல்கிற அளவு அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்கள் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியராக தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது இல்லடா, இப்போ இப்ப சோட்டு நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான்,
அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு, நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும், இங்க பாருங்க. அதான் சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டையில வெண்ணிலா கம்பெனி நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு அவரு. கருப்பா லீ, நான் ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிட்டே போயிருக்கேன். இத நான் சொல்வேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, ரெண்டு பேரும் உங்களுடைய அன்ப ஒரு அழகு முத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா. ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வீடியோ ஃபஸ்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ் எடுத்துலாண்ணா, கைண்ட் ரிக்வெஸ்ட்ண்ணா. ஃப்ரண்ட்ல எல்லாருமே உட்காந்துலாம், ப்ளீஸ் 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 செட்டிலாம், ப்ளீஸ் செட்டிலாம். லார்க் ஸ்டுடியோஸ் வழங்கும், திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன். இந்த ட்ரெய்லர் ஆடியோ லாஞ்ச சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வேர்ல்ட் வைட் மே 31st ரிலீஸ் ஆகுது. உங்க எல்லாருடைய அன்பு மாதிரம் அதுக்கு எப்பயும் போல் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அந்த நேரத்தில் செய்தோம்னா இஸ்கே அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள். அண்டே டீம் சார்பாக வெற்றிமாறன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கவங்க அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஃப்ரண்ட்ல இருக்க மட்டும் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னா. வீடியோ ஓகேவா, வீடியோ ஓகேவா? வீடியோ ஓகேண்ணா, ஓகே. தேங்க்யூண்ணா. ஸோ இப்போ நீங்க எடுத்துக்கலாம், போட்டோஸ் இப்போ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.